அடியே கேட்டுருக்கு. அடியே அடியே சுவாமி சௌகரியத்துக்கு போல ஆரம்பிக்கல. அடியே வீடியோ மட்டும் வரல. रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजनिगणितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल् पुदुवयाण्डाळ् अरङ्गर्क् पन्नु तिरुप्पावै पल्पदियम् इन्निशयाल् पाडिक्कोडुत्ताळ् नर्पामालै पूमालै सूडिक्कोडुत्ताळै चुल्लु सूडिक्कोडुत्त सुडर्कोडियै तोल्पावै पाडि अरुळवल्ल पल्वळையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பா மாலை ஆயபுகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே என்றாலே வார்த்தைகளை அருளி செய்பவர் என்று அர்த்தம். கோ அப்படின்னால் வார்த்தைன்னு ஒரு அர்த்தம், பல அர்த்தம் உண்டு. தா அப்படின்னா கொடுப்பவர், தானம் செய்பவர் என்று அர்த்தம். நமக்காக திருப்பாவையை அருளி செய்தபடியினாலே, பாடவல்ல நாச்சியாராக இருக்கிறபடியினாலே கோதா அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல திருநாமம் பொருத்தமாக இருக்கு. சுவாமி தேசிகன் சொல்றார், அது மாத்திரமில்ல உமக்கு கோதாங்கிற திருநாமம் அந்த அர்த்தம் மாத்திரம் கிடையாது, வேறொரு அர்த்தமும் இருக்கு. எங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறீர் நீர். நாங்கள் ஏதாவது நாலு வார்த்தை பேசுறோம்னா அதுக்கு உம்முடைய அனுகிரகம்தான் காரணம். கோதே துவமேவ ஜனனி ததபிஷ்டவார்கம் வாச்சம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேகி. எங்களுக்கு நல்ல வாக்கை நீ அருளி செய்ய வேண்டும். எங்களுடைய வாக்கானது பிரசன்னமாக இருக்கணும், மதுரமாக இருக்கணும். பிரசன்னமாக இருக்கணும் அப்படின்னா தெளிவாக இருக்கணும். இருக்கணும் அப்படின்னா இனிமையாக இருக்கணும்னு அர்த்தம். ரெண்டு விதமாகவும் வாக்கு இருக்கணும், சொல்றது எல்லாருக்கும் புரியணும், வியக்தமாக இருக்கணும், அதே சமயம் மதுரமாகவும் இருக்கணும் இல்லையா.
இந்த ரெண்டாகவும் வாக்கு இருக்கும்படி நீர்தான் அனுக்கிரகம் பண்ணணும், உம்மால தான் முடியும். ஸ்ரீதேவி நாச்சியார் பெரிய பிராட்டியார் ஆனவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், சமஸ்த ஜரணியும் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினி என்று சொல்கிற மாதிரி பூதேவி நாச்சியாரான நீர்தான் எங்களுக்கு வாக்குனை நல்ல வார்த்தையை அருளி செய்ய வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். அந்த மாதிரி நமக்கு நல்ல வார்த்தையை அருளி செய்கிறவர் கோதாதேவி நாச்சியார். அதுவும் இன்னைக்கு அற்புதமான திருவோண நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம், ஸ்ரீ வெங்கடேச நாமாவளி எல்லாம் நாம் ஆச்சரியமாக கேட்டோம். சிரவணம்னாலே கேட்கணும் என்று அர்த்தம். எம்பெருமான் நிறைய கேட்கிறானாம், கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கான், நிறைய கேட்கணும், நாமெல்லாம் சொல்லி சொல்லி நிறைய கேட்கணும். ஸ்தவியாக ஸ்தவ பிரியகா அப்படின்னு இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர பிரியன் எம்பெருமான் நிறைய கேட்கணும்னு ஆசைப்படுறான். அதே மாதிரியாக நாமளும் நிறைய கேட்கணும் அப்படின்னு தான் எம்பெருமான் சொல்றான். அதனால்தான் கேளீரோ என்பதாக நாச்சியார் அருளி செய்தார் என்கிற விஷயத்தையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது பாசுரம் இன்னைக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலூடு கடலுகள பூங்குவளை போதில் பொறிவன்று கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். திருப்பாவிலே முதல் ஐந்து பாசுரங்களும் அவதாரிகை என்று சொல்வார்கள். அதாவது இந்த நோன்பை பற்றிய விஷயங்கள் எல்லாம் முதல் ஐந்து பாட்டிலே சாதிக்கிறார். அதற்கப்பந்தான் நோன்புங்கிறது விசேஷமாக ஆரம்பம். இதிலே நோன்புக்கான நாள், நோன்புக்கான தேவதை முதலானதை எல்லாம் முதல் பாசுரத்திலே சாதித்தார். இரண்டாவது பாசுரத்திலே இந்த விரதம், இந்த நோன்புனா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. விரதம்னா ரெண்டு இருக்கும், செய்ய வேண்டியது சிலது இருக்கும், செய்யக்கூடாது நிறையா இருக்கும், அதுக்கு தான் விரதம் அப்படின்னே பெயர். விரதம்னாலே இது கூடாது அது கூடாதுங்கிறத முக்கியமாக இருக்கும். ஆனால் அதுக்காட்டில் முக்கியம் எது கூடணும் எது செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ரெண்டுமே அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சொல்கிற மாதிரி மாற்றி செய்யாமல் நம்ம என்ன பண்ண, செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது, அது என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இரண்டாவது பாசுரத்திலே பார்த்தோம். இப்போ மூன்றாவது பாசுரத்திலே விரதத்துக்கான ஆனுஷங்கிக பலனை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன கேட்டால் மார்கழி மாசம் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பலனை சொல்லணும். இதை முதல் பாட்டில் ஆச்சரியமாக சொல்லிட்டார். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டார். பறைன்னு ஒரு பலன் கிடைக்கும். இந்த பலனை பற்றி பின்னாடி விஸ்தாரமாக சொல்ல போகிறார். எம்பெருமானுடைய பரம அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ மோட்சம் கிடைக்கும், கைங்கரிய சாம்ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் இந்த பலனை எல்லாம் சொன்னால் பல பேருக்கு திருப்தி கிடையாது. ஏன்னா லௌகிகமான பலனை சொல்லணும். ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நல்ல மகான்கள் என்ன சொல்றான்னா ராமாயண பாராயணமே தான பலன், இதுக்கு போய் என்ன பலன் கிடைக்கும்னு கேட்பாளோ அப்படிங்கிற. ஆனால் லௌகிகர்களுக்கு அதை சொல்ல வேண்டியதாக இருக்கு. பெருமாளும் அந்த பலனை கொடுக்குறானா, கேட்ட பலன் கேட்காத பலன் எல்லாத்தையுமே கொடுக்குறான் பெருமான். அதுக்குதான் ஆனுஷங்கிக பலன் அப்படிங்கிறதாக பெயர். நாம் கேட்கிற பலன் தவிர கேட்காமலேயே பல பலன்களை இனாமாக பெருமாள் கொடுக்கிறானாம், இதையும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. பக்தி யோகம் பண்றவர்களுக்கெல்லாம் நிறைய பலன் கொடுக்குறானாம் பெருமாள். இது உபநிஷத்துல நிறைய சொல்லியிருக்கு. பக்தி யோகம் பண்ணா மோட்சம் கொடுப்பான் மாத்திரம் இல்லை, இன்னும் இங்கேயும் நிறைய பலன் கொடுப்பான். நல்ல தேஜஸை கொடுப்பான், நல்ல புத்திர சந்ததியை கொடுப்பான், நல்ல குடும்பத்தை கொடுப்பான், நல்ல ஆயுஷை கொடுப்பான், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பான். இதெல்லாம் பக்தி யோகம் பண்றவர்களுக்கு. நல்ல யாகங்கள்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, தரிசபூர்ண மாசம் அது பண்ணானா அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா ஆயுராசா அஸ்தே சுப்ரஜாஸ்துவமாசா அஸ்தே சஜாதவனஸ்யா மாசா அஸ்தே உத்தராந்தேவ யஜ்யா மாசா அஸ்தே. வேதம் சொல்றது தரிசபூர்ண மாசம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும், பிரதான பலன் இருக்கட்டும், இந்த பலன்கள்லாம் கூட கிடைக்கும். ஆயுஷ் கிடைக்கும், சுப்ரஜாஸ்துவம் அப்படின்னா நல்ல குழந்தைகள், வாயு நன் மக்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியாக நல்ல குழந்தைகள் இருப்பார்கள் அப்படின்னு இந்த மாதிரியான பலன்களும் கூட நிறைய கொடுக்கும். சாட்சாத் எம்பெருமானுக்கு ஒரு பலனை கொடுத்துட்டு அதுல திருப்தி அடைந்து போறான்ங்கிறது கிடையாது.
நமக்கும் ஒரு பலனை வாங்கினா திருப்தி கிடையாது, எம்பெருமானுக்கும் ஒரு பலனை கொடுத்தால் திருப்தி கிடையாது. நிறைய நிறைய கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும், மேல மேல கொடுத்து கொடுத்து மோட்ச பரியந்தம் கொடுத்து இன்னும் என்ன கொடுக்கலாம்னு யோசிக்கக்கூடியவனாம் எம்பெருமான். அந்த ரீதியிலே இன்னும் நிறைய கொடுக்கணும், கேட்காட்டா கூட நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதனால சாதாரணமா ஜனங்கள்லாம் கேட்டான்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன பலன் அப்படின்னா, அப்ப அங்க ஏதாவது பலன் இருக்கும் அதை சொல்வார்கள். சுவாமி நம்மாழ்வார் 10 பாசனம் அருளை செய்தால் 11வது பாசனத்திலே பலனை சாதிக்கிறார், இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். திருவங்கி ஆழ்வாரும் அப்படிதான் அருளை செய்கிறார், 10வது பாசனத்திலே அருளை செய்கிறார். பெரியாழ்வாரும் அருளை செய்கிறார், நாச்சியாரும் அருளை செய்கிறார். எதற்காக அப்படின்னா, ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வரட்டும், பகவத் அனுகிரகம்ங்கிறது பலவிதமாக கிடைக்கும், அதை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பலன் கிடைக்கும் இந்த பலன் கிடைக்கும்ங்கிறார். அந்த மாதிரி மார்கழி மாசம் 30 நாளும் விரதம் இருந்தோமானால், திருப்பாவை விரதம் இருந்தோமானால் என்ன பலன் கிடைக்கும்னா, பகவத் அனுகிரகத்தினாலே கைங்கரியம் கிடைக்குங்கிறது இருக்கட்டும், அது தவிர ஆனுஷங்கிகமான பலனும் நிறைய கிடைக்கும் என்பதை இந்த பாட்டிலே சொல்ற. அப்ப சாதாரணமானவர்கள்லாம் இந்த 1000 குல பெண்கள்ட்ட கேட்கிறாளாம் என்ன பலன் கிடைக்கும்னு, இவா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு இருக்கா. நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குரு, நந்தகோபசுதன் எங்களுக்கு பதியாக இருக்கணும்னு மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கா. ஆனா அதை வெளியில சொல்ல முடியுமோ? முடியாது. அதனால என்ன சொல்றான்னா, யாராவது கேட்டா, குழந்தைகளே நீங்களாம் போய் கிடுகிடு ஏதோ விரதம்னு ஒண்ணு இருக்குங்களே இதுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு கேட்டா, அமி தெரியாதா உங்களுக்கு, நிறைய மழை பெய்யும், நல்ல கோ சமிருத்தி இருக்கும், நிறைய சசியங்கள் பயிர்கள் எல்லாம் நன்னா விளையும், ஊர் முழுக்க நன்னா சந்தோஷமாக இருக்கலாம், எங்கேயும் சீரும் செழிப்புமாக இருக்கும்னு இந்த பலன்களை எல்லாம் சொல்றாளாம். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம குழந்தைகள் எத்தனை பொறுப்பா நடக்கிறது பத்தியா, ஊர் க்ஷேமத்துக்காக யோகக்ஷேமத்துக்காக இப்படி விரதம் எல்லாம் இருக்கான்னா, இது நம்ம குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பெருமை அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறாளாம். இந்த பலன்கள்லாம் கிடைக்குமா அப்படின்னா, கட்டாயம் கிடைக்கும். கண்ணன் காத்துன்னு இருக்கான், இது அடுத்த பாசுரத்தில் வரப்போகுது. எப்படி கிடைக்கும் என்பது அடுத்த பாசுரத்தில் வரப்போகுது. கண்ணனுக்கு என்னன்னு கேட்டால் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு தானே ஆசை. அதனால ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க பிரதோஹரிஹி, அபவர்க்கத்தை கொடுக்கிறவன் இன்னும் நிறைய கொடுப்பான் என்பதாக வச்சனங்கள் எல்லாம் சொல்லுகிற மாதிரியாக இங்கே நல்ல நல்ல பலன்களை எல்லாம் கொடுப்பதற்கு கண்ணன் காத்து கொண்டிருக்கிறான். இது அழகா குலசேகர ஆழ்வார் சொல்றார். நின்னையே தாழ் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல், மின்னையே சேர்த்துகிறீர் வித்துவ கோட்டம்மா, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. நான் உன்னையே தான் பிரார்த்திப்பேன், உன்னை பிரார்த்திச்சு வேற எந்த பலனையும் கேட்க மாட்டேன். ஆனால் அப்ப அந்த பலன்கள் எல்லாம் என்கிட்ட ஓடி வரும். நான் வேண்டாம் வேண்டாம்னு எந்த பலன்களை சொல்லுகிறேனோ அந்த பலன்கள் எல்லாம் என்னை பார்த்து நீ எனக்கு வேண்டும் வேண்டும்னு என்கிட்ட ஓடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் அருளி செய்கிறார். இதை குலசேகர ஆழ்வார் தான் சொல்லணுமா? சுவாமி தேசிகன் சொல்றார், அனுஷித்த அனுஷங்க சித்த ஐஸ்வர்யரான குலசேகர பெருமாள் அருளி செய்தார் அப்படிங்கிறார். குலசேகர பெருமாளுக்கு ராஜ்யத்தெல்லாம் ஆசையே கிடையாது, அவர் ராஜா அவர். ஆனா ராஜ்யம் எல்லாம் எதுவுமே வேண்டாம், மன்னரசும் யான் வேண்டேன் வேண்டேன் அப்படின்னு தான் சொல்றார். ஆனா வேண்டேன் வேண்டேன்னு சொல்லிச்சு கூட ஒரு ராஜாவா தான் இருந்துட்டு இருக்கார். எம்பெருமான் பெயர்லே ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அந்த ராஜ்யம் இவருக்கு தான் வேணும் வேணுங்கிறதா ராஜ்யம். அந்த மாதிரி ரீதியிலே இந்த மாதிரி நாம் நோன்பெல்லாம் இருந்தோமானால் நல்ல பலன் கிடைக்கும். அந்த நாட்டாருக்காக அந்த பலனை சொல்லுகிறார்கள் இந்த பாட்டிலே. ஆனா உண்மையிலே அந்த பலனும் கிடைக்கும், பிரதான பலனும் கிடைக்கும்னு வச்சுக்கணும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி, இதுதானே விரதம். நாங்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டிருப்போம், ஓங்கி உலகளந்த உத்தவன்னு திருவிக்ரம பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டிருப்போம், அவனுடைய திருநாமத்தை பாடுவோம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், நாங்கள் நம்முடைய திருப்பாவைக்கு நம்முடைய நோன்புக்கு இப்படியாக சாற்றி சங்கல்பித்து நீராடினால் அப்படின்னா, ஒரு விரதம் இருக்கணும்னா வாங்கோ நீராட போகலாம், முதல்ல இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு நீராடலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. உள்ளர்த்தம் முதல்லயே சொன்னேன், நாங்கள் இந்த நோன்பு இருப்பதாக ஆரம்பித்து சங்கல்பித்து நீராடினால்னா, கிருஷ்ணானுபவம் பண்ணினால் என்ன பலன்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, நல்ல மழை பெய்யும், மாசம் மும்மாறி பெய்யும் சொல்றாரு இல்லையா, மாசத்துல 3 நாள் நல்ல மழை பெய்யுமா, தீங்கின்றி எந்த விதமான தீங்கும் இல்லாமல், நிறைய மழை பெஞ்சாலும் ஆபத்து, மழையே இல்லாம இருந்தாலும் ஆபத்து, தொடர்ந்து 3 நாள் பெஞ்சாலும் ஆபத்து, அப்படி இல்லை 1 மாசம் முழுக்க பெய்யல 2 மாசம் முழுக்க பெய்யல அப்புறம் சேர்த்து வச்சு பெய்யறதுனால அதுவும் ஆபத்து,
இந்த மாதிரி தீங்கள்னா எதுவுமே இல்லாமல் விட்டு விட்டு அழகாக நமக்கு தேவையான சமயத்திலே மாசத்திலே மூன்று தடவை பெய்யுமாம். தீங்கின்றி நாடெல்லாம் எல்லா இடமும் பெய்யுமாம். நம்ம திருப்பாவை நோன்பு ஒரு இடத்துல இருந்தா கூட லோகத்துல மொத்த இடத்திலையும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலே மும்மாறி பெய்யும். அதனால என்னாகும் கேட்டா, ஓங்கு பெரும் சென்னல், நல்ல மழை பெஞ்சா நெல் வளர்றதுக்கு வேற என்ன வேணும், நமக்கு ஆகாரம் நெல் தானே, அந்த நெல் வளர்றதுக்கு நிறைய ஜலம் தானே வேணும், மழை பெஞ்சு நல்ல ஜலம் வந்துருத்துனா எல்லா இடத்துலையும் செழிப்பு தவிர வேற கிடையாது. அதனால ஓங்கு பெரும் சென்னல்னா நல்ல உசரமா இருக்கும், பெரும் அப்படின்னா நல்ல திருடமா இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய சென்னல் ஊடு கடலுகள அது ரொம்ப உசரமா இருக்கா, மழை ஜலம் வேற நிறையா இருக்கா, அப்போ அந்த இடத்துல மீன் கூட துள்ளி விளையாடுமா, ஒரு குளம் மாதிரி ஆயிடுமாம் நெல் இருக்கக்கூடிய இடமே. ஓங்கு பெரும் சென்னலூடு கடலுகள அந்த நெல்லுக்கு நடுவிலே மீன்கள் துள்ளி விளையாட, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அது மட்டும் இல்லாமல் நல்ல குவளை குவளை பூவிலே அங்கே வண்டுகள் எல்லாம் நல்லா தேனை உண்டு ஆனந்த மயக்கத்திலே அப்படியே கண்மூடி கிடக்குமா. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அது மட்டுமல்ல தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பு சுக்கள், அப்படி பசுமாடுகள் எல்லாம் நல்ல க்ஷீரமும் பால் கொடுக்கும். என்ன கேட்டால் நிறைய புல்லு கிடைக்கும், நிறைய மழை பெஞ்சிருக்கு, தீர்த்தம் இருக்கு, புல்லு இருக்குன்னா பசுமாட்டுக்கு வேற என்ன வேணும், அதனால தானாக பொழியுமாம். தேங்காதே மடியில தேங்க முடியாமல் இந்த பால் தானாக பொழியும். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புதுக்கள், நிறைய குடங்கள்லாம் வைத்தானால் அந்த குடங்களை நிறைக்குமாம் பசுக்கள் எல்லாம். ஏதோ குடம் நிறையுமோ நிறையாதோன்னு அதுல ஜலமெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, பசுமாடே குடம் நிறைத்து குடம் நிறைத்து குடம் நிறைத்து வாங்க குடங்கள் பல நிறைக்கும், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல், அப்படிப்பட்ட வள்ளலாக பொழியுமாம். பெரும் பசுக்கள் நல்ல பெரிய பசுக்கள் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனாலே வளர்ந்த பசுக்கள் எல்லாமே, அதனால பாலாக பொழியும் எல்லாம். நீங்காத செல்வம் நிறைந்து, அதனாலே நமக்கும் நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும், நல்ல சசிய சமிருத்தி, நல்ல ஜல சமிருத்தி, நல்ல கோ சமிருத்தி, நல்ல க்ஷீர சமிருத்தி எல்லாம் வந்தாச்சுன்னா வேற என்ன வேணும், அப்போ செல்வம் நிறைந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்காமல் இருக்கும் ரெண்டு விஷயம், யோகக்ஷேமம் என்று சொல்வார்கள், யோகக்ஷேமம் மகாமியகம்னு கண்ணன் சொல்லியிருக்கான் இல்லையா. அதனால யோகம் அப்படின்னா நிறைய கிடைக்கணும்னு அர்த்தம், க்ஷேமம் அப்படின்னா கிடைச்சதெல்லாம் எங்கேயும் போகாமல் பத்திரமா ஆத்திலேயே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதை தான் நீங்காத செல்வம் நிறைந்து, நிறைந்துங்கிறது யோகம், நீங்காத அப்படிங்கிறது க்ஷேமம், யோகக்ஷேமம் தான் கண்ணன் கொடுக்கறானா. அதனாலே கண்ணன் அருணாலே நீங்காத செல்வம் நிறைந்து எங்கும் இருக்கும் என்பதாக நாம நீராடினால் இந்த மாதிரி இந்த பாசுரத்திலே அருள் செய்கிறார். இதுதானே எல்லாரும் வேண்டுவது, ஆயர் குலத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாரும் வேண்டுவது, நல்ல மழை பெய்யணும், கோ சமிருத்தி வேணும், பால் சமிருத்தி வேணும் தானே கேட்கிறார்கள். அதெல்லாம் கிடைக்கணும் உடனே உடனே குழந்தைகளை பார்த்து நீங்கள் ஆனந்தமாக விரதம் இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவ சொல்றாளாம். அவளுக்கு இந்த ஒரு சாக்கை சொல்லிவிட்டு நாச்சியாரானவர் உண்மையில கிருஷ்ணானுபவம் அப்படிங்கிறதுக்காக இந்த திருப்பாவை விரதத்தை இருக்கிறார் என்பதாக இந்த பாட்டினுடைய சாரம். இந்த பாட்டுல முக்கியமான விஷயம் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, வேதத்துல சொன்ன விஷயத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இந்த பாசுரத்துல இருக்கு. அஸ்வமேத யாகம் பண்ணச்ச அதுக்கு என்னென்ன பலன்கிறத வேதத்துல லிஸ்ட் போட்டிருக்கான் நிறையா. பொதுவா அஸ்வமேத யாகம்ங்கிறது யாகங்கள்லயே ரொம்ப சிரேஷ்டமான ஒரு யாகம். முன்காலத்துல பெருமான் முதல்ல ஆதி காலத்துல சிருஷ்டி பண்ணச்ச என்ன பண்ணாராம், இந்தந்த யாகங்களை எல்லாம் படைச்சு ஒவ்வொரு யாகமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இருந்த, ஒரு ஒரு தேவனுக்கும் ஒவ்வொரு யாகம் அப்படின்னு, இந்திரனுக்குன்னு ஒரு யாகம் வச்சுக்கோ அப்படிங்கிறார், வருணனுக்குன்னு ஒரு யாகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்ற. இப்போ அவர் என்ன பண்ணாராம், அஸ்வமேத யாகம் படைக்கச்ச மாத்திரம் அதை தானே வச்சுட்டுட்டாராம், தனக்கு வச்சுட்டார். பிரஜாபதி அஸ்வமேதம் சிருஜத, அஸ்வமேதத்தை சிருஷ்டிச்சார், இந்த அஸ்வமேத யாகத்தை வேற யாருக்கும் கொடுக்காமல் தானே வைத்து கொண்டார். பிரஜாபதி தேவேபியோ யஜ்ஞான் வியாதிஷத் ச ஆத்மன்னஸ்வமேதம தத்தா தன் தேவா அப்ருவன். தேவர்கள்லாம் போய் கேட்கிறார்கள், பெருமாள் கிட்ட போய் கேட்டாலாம், இது என்ன சுவாமி, அஸ்வமேதம் தானே சிரேஷ்டமான யாகம், அது எங்களுக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா, உனக்கு கிடைக்குமா, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்,
நீர் யாருக்கும் கொடுக்காமல் நீரே வச்சுட்டுட்டீரே அப்படின்னா, ஏஷவாவ யஜ்ஞா யதஸ்வமேதா, அஸ்வமேதம் தானே, யாகம்னாலே அஸ்வமேதம் தானே, மற்றெல்லாம் ரெண்டாம் பட்சம் தானே, அதுல எங்களுக்கு எதுவும் பலன் கிடைக்காதா பாகம் கிடைக்காதான்னு கேட்கிறாளாம். அப்பேவனோத்ராஸ்திதி தேபிய ஏதான ஹோமான் பிராயச்சது, சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் அதுல கொஞ்சம் பாகம் கொடுத்தார் பெருமாள் அப்படின்னு அஸ்வமேத பிராமணத்துல வரும். அந்த ரீதியிலே அஸ்வமேதங்கிறது சகல பலனையும் கொடுக்கக்கூடியது, சகல பாபங்களையும் போக்கடிக்கக்கூடியது. இது பல இடங்கள்ல யோஸ்வமேதேன யஜதே அப்படின்லாம் வரும். அதுல ஒரு பாகம் ஒண்ணு அழகா சொல்றார். என்ன கேட்டா, அஸ்வமேதம் பண்ணா என்னென்ன பலன் கிடைக்கும் சொல்லும் போது, நிகாமே நிகாமே பர்ஜன்யோ வருஷத்வித்யாஹ, நிகாமே நிகாமே ஹவை தத்ர பர்ஜன்யோ வருஷதி, எத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே, எங்க இந்த யாகம் பண்றாலோ அந்த இடத்துல அவர்கள் சங்கல்பித்த போதெல்லாம் அதிக விருஷ்டியும் இல்லாமல் அனாவிருஷ்டியும் இல்லாமல் ஆச்சரியமாக மழை பொழியும் அப்படின்னார். யோகக்ஷேமோ ந கல்பதா மித்யாஹ கல்பதே ஹவை தத்ர பிரஜாபியோ யோகக்ஷேமஹா, அது மட்டும் இல்லாமல் நல்ல மழை பெஞ்சபடினாலே ஜனங்களுக்கு நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும் அஸ்வமேத யாகத்தினாலே அப்படின்னு சொன்னார். தோக்ரி தேனுரித்யாஹ தேன்வாமேவ பயோ ததாதி தஸ்மாத் புரா தோக்ரி தேனுர ஜாயத, பசுமாடுகள்லாம் நல்ல புல்லுகளை எல்லாம் சாட்டு ஆனந்தமாக வளர்ந்து நன்றாக பால் கறக்க கூடியதாக இருக்கும் இந்த அஸ்வமேத யாகம் பண்ணால் அந்த இடமே க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஓடா நட்வா நித்யாஹ அனடுஹ்யேவ வீர்யம் ததாதி தஸ்மாத் புரா ஓடா நட்வா ந ஜாயத, காளமாடுகள்லாம் நல்ல பலத்தோடு கூட அதெல்லாம் நல்ல பாரம் சுமக்கக்கூடியதாக நன்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்றார். பலின்யோ நவோஷதய பச்சந்த அமித்யாக பலின்யோ ஹவை தத்ரோஷதய பச்சந்தே யத்ரேதேன யஜ்ஞேன யஜந்தே, ஓஷதிகள்னு சொல்லக்கூடிய பயிர்கள் எல்லாமே நன்றாக வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக ஆகும் அப்படின்னு சொல்றார். அஸ்வமேத யாகத்துல என்னென்ன பலனை வேதம் சொல்லிட்டோம் அந்த பலன்களை ஒண்ணு கூட விடாமல் அப்படியே இந்த இடத்துல சாதிச்சிருக்கான்னு வச்சுக்கலாம். இன்னும் கூட சிலது சொல்லியிருக்க, அதெல்லாம் பின்னாடி பாசுரத்திலையும் வருது. உதாரணமாக புரந்தர்யோஷேத்யாக யோஷித்தேவ ரூபந்த தாதி, அஸ்வமேத யாகம் பண்ணா நல்லா அழகா இருக்கலாமா, புருஷனும் அழகா இருக்கலாம் ஸ்திரீக்களும் அழகா இருக்கலாம், யாகம்னா புருஷனும் ஸ்திரீமாக பண்றதுதான், அதனால ஸ்திரீக்களும் நல்லா அழகாக இருக்கலாம், முகத்துல நல்ல கலை எல்லாம் கூடி வரும், நல்ல கலையா இருக்கும் அப்படின்னு சொல்ற. தஸ்மாத் ஸ்திரீ யுவதி பிரியா பாவுகா அப்படின்னு, அந்த மாதிரிதான் திருப்பாவையும், திருப்பாவை நோன்பு இருந்தால் ஆண்டாள் சில பழங்களை எல்லாம் சொல்றார். இது மாத்திரம் இல்லாமல் நல்ல முகத்திலே பொலிவு கூடும், வேற ஒன்றும் ஃபேரன் லெவலி எல்லாம் ஒன்றும் போட்டுக்க வேண்டாம், பவுடர்லாம் எதுவும் போட்டுக்க வேண்டாம், திருப்பாவை சொல்லிட்டு இருந்தாலே போரும் அப்படின்னா பின்னாடி ஒரு பாசுரத்துல வரப்போறது. தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்து எழுப்புறா. தேசமுடையாய், தேசம்னா தேஜஸ், பல பலன்னு இருக்கியே நீ எழுந்திருங்கிற, தூங்கின்னு இருக்கும்போது யாராவது பல பலன்னு இருக்க முடியுமா, நன்னா கவனிக்கணும், தூங்கி எழுந்து பல்லெல்லாம் தேய்ச்சு நன்னா முகம் அலம்பி குளிச்சா அதுக்கப்புறம் பல பலன்னு இருக்காள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நாம பார்த்துருக்கோம். இல்ல அதுக்கப்புறம் பவுடர் போட்டிருந்தா பல பலன்னு இருக்கான்னு பார்த்துருக்கோம். ராத்திரி முழுக்க தூங்கின்னு இருக்கிறவள் பின்மாலை போய் பார்க்கும்போது பல 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 நல்லா தேஜஸோட கூட இருக்காள்னா என்ன ரகசியம்னா, வியாக்கியானத்துல சொல்ற கண்ணனையே நினைச்சுட்டு இருக்காளா, திருப்பாவை நோன்பு விரதத்துல இருக்காளா, அவள் முகம் நல்லா பிரகாசமாக இருக்கு அப்படின்னா. அந்த மாதிரியாக முகத்திலே பிரகாசம் வரும், மனசிலே பிரகாசம் வரும், எங்க பார்த்தாலும் ஆனந்தம் நிரம்பி இருக்கும், யோகக்ஷேமங்கள் பூர்ணமாக இருக்கும் என்பதாக அஸ்வமேத யாகத்துக்கு சொன்ன பலன் மொத்தமும் இந்த திருப்பாவைக்கு பலனாக நாம வச்சுக்கணும், அதாவது ஆனுஷங்கிக பலனாக நாம வச்சுக்கணும். ஆனால் அஸ்வமேத யாகங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும், அவ்வளவு சுலபம் கிடையாது. திருப்பாவைங்கிறது ஆண்டாளுடைய அனுகிரகத்தினாலே நம்ம ஆச்சரியமாக சுலபமாக பண்ணிட்டு இருக்கோம், அந்த பலன் இதுக்கு கிடைக்குமா அப்படின்னா இன்னும் தாராளமா கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். இந்த பகவான் கிட்ட நாம இந்த திருப்பாவை இருக்கோம் இல்லையா, இது வந்து தசாஸ்வமேதாவபிருதேன துல்யா ஏகஸ்து கிருஷ்ணே சுகிருத பிரணாமஹா தசாஸ்வமேதாவபிருதேன துல்யா,
தசாஸ்வமேதி புனரேதி ஜன்மா கிருஷ்ண பிரணாமீந்த புனர்பவாயான். அழகா ஒரு ஸ்லோகம், மகாபாரதத்தில் இருக்கிற ஸ்லோகம் நினைக்கிறேன். பகவான் கிருஷ்ணனை பார்த்து நாம் ஒரு சரணாகதி பண்ணோமானால் 10 அஸ்வமேதத்தை காட்டிலும் 100 அஸ்வமேதத்தை காட்டிலும் உயர்த்தி. என்ன கேட்டா, எத்தனை அஸ்வமேத யாகம் பண்ணாலும் மோட்சம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சம்சாரத்துல நல்ல நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். ஆனால் கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய, கிருஷ்ணனை பிரணாமம் பண்ணான்னு சொன்னா அவனுக்கு மோட்சமே கிடைச்சிருமே, மற்ற பலன்லாம் கிடைக்குங்கிறது இருக்கட்டும். அஸ்வமேத பலன் கிடைக்கிறதுக்கு மேல அந்த பறைன்னு சொல்லக்கூடிய பரம பலன் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுவும் கிடைக்கணும் போது அஸ்வமேத யாகத்தை காட்டிலும் இது பல விதத்திலே உயர்ந்ததானது அப்படின்னு பிதாமகரான பீஷ்மர் அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்தை ஞானியான பீஷ்மர் அருளி செய்கிறார். அதனால அப்படிப்பட்ட உயர்ந்த திருப்பாவைங்கிறது அஸ்வமேத யாகத்தை காட்டிலும் உயர்ந்தது, அதனால இந்த பலன்கள் எல்லாம் கிடைப்பதற்கு குறைவே இருக்காது என்பதாக அர்த்தம். குறிப்பாக ஆசீர்வாதத்துல இந்த பாசுரத்தை சொல்றா பல இடத்துல, என்ன நீங்காத செல்வம் நிறைந்து தானே எல்லாரும் ஆசைப்படுறா, அதனால ஆண்டாள் அனுகிரகத்தினாலே உங்களுக்கு நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும் என்பதாக சொல்லுகிறார். இங்க முதல்ல விசேஷமான அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாசுரத்திலே ஆரம்பத்திலேயே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும் போது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, போன பாசுரத்திலே பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி, இப்போ அவதாரத்துக்கு வந்திருக்கார். வாமன அவதாரம் திரிவிக்ரம அவதாரம் இது ரெண்டும் சேர்த்து ஒரே அவதாரம் மாதிரி கணக்கு, உண்மையில ரெண்டு அவதாரம் இது, ஆனால் சேர்த்து ஒன்னாக சொல்றோம் நாம. அப்ப ரெண்டையும் சேர்த்து ஒன்னா சொல்றதுக்கு என்ன வழி? நாச்சியார் பார்க்கிறார் திரிவிக்ரம அவதாரம் உலகளந்தவன் அப்படின்னு சொல்றார். உலகளந்த பெருமான் அப்படின்னு சொன்னா திரிவிக்ரம அவதாரத்தை சொன்னதாக ஆகும், மகாபலி கிட்ட போய் யாச்சனம் பண்ண பெருமான் அப்படின்னு சொன்னா வாமன அவதாரத்தை சொன்னதாக ஆகும். இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே பாதத்துல சொல்லணும்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தார், ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு விட்டார். ஓங்கின்னு சொன்னாலே முன்னாடி வாமனனாக இருந்தான்னு அர்த்தம் கிடைக்கிறதா? ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு, அப்படி உலகளந்தபடினாலே எம்பெருமான் தான் உத்தமன் அப்படிங்கிறத வேதமே பல இடத்துல புகழ்ந்து சொல்லுகிறது. த்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணுர் கோபா அதாபியஹ ததோ தர்மாணி தாரயன்னு, அதாவது மூணு பதத்தினாலே அளந்தான். இது வேதத்துல பல இடத்துல இருக்கு. ஒரு விஷ்ணுவுக்கே பகவானுக்கே உருக்கிரமன் ஒரு திருநாமம் வேதத்துல, விஷ்ணவ உருக்கிரமாய விஷ்ணு உருக்கிரமேஷதே அப்படி பல இடத்துல வரும். உருக்கிரமஸ்ய சஹி பந்துரித்தா அப்படின்னு வரும். உருக்கிரமன் அப்படின்னா பெரிய அடி எடுத்து வைத்தவன் அர்த்தம். உருனா பெரிய, கிரமம்னா ஸ்டெப்பு, கால் ஸ்டெப்புக்கு கிரமம்னு பெயர். ரொம்ப பெரிய ஸ்டெப் எடுத்து வைத்து லோகத்தை எல்லாம் அளந்து கொண்டவன் அப்படிங்கிற அர்த்தத்துல பல தடவை வரும் உருக்கிரமன் வேதத்துல. அதனால வேதம் பாடக்கூடிய ஒரு பெருமை, இந்த மூன்று உலகத்தையும் எம்பெருமான் அளந்தான் அப்படிங்கிறதை வைத்துதான் வேதமானது அவன் உத்தமன் அப்படின்னு சொல்றதான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, வேதத்துல எம்பெருமானுக்கு உத்தமன்னு திருநாமம். ச உத்தம புருஷா அப்படின்னு சொல்றது, புருஷோத்தமன்கிற திருநாமம் பிரசித்தம். பகவத்கீதையிலே கண்ணன் தன்னை சொல்லும் போது உத்தம புருஷஸ்துன்யா பரமாத்மே துதாகிருத்தகா, அப்பா நான் தாம்பா புருஷோத்தமன், எனக்கு உத்தம புருஷன் பெயர், புருஷோத்தமன் பெயர், உத்தமன்னு பெயர், புருஷன் பெயர், எப்படி வேணா வச்சுக்கலாம், எல்லாம் எம்பெருமானுடைய பெயர் தான். என்னுடைய பெயர் பா, என எல்லார காட்டிலும் நான் தானே உத்தமன், நீ யோசிச்சுப்பானா புருஷோத்தம வித்யான்னு ஒரு வித்யா இருக்கு பகவத்கீதையிலே கண்ணன் அருளி செய்கிறான். அதனாலே திரிவிக்ரம அவதாரத்துல அது ஸ்பஷ்டமாக தெரிகிறபடியினாலே, எல்லாரையும் அளந்து கொண்டபடியினாலேயே, எல்லா உலகமும் அளந்து கொண்ட எம்பெருமானானபடியினாலே ஓங்கி உலகளந்த உத்தமன்னு ஸ்பஷ்டமாக தெரிகிறது, வேதத்தினாலையும் தெரிகிறது, எல்லாருமே பாடியிருக்காள். ஆனால் சுடி கொடுத்த நாச்சியார் உத்தமன்னு சொல்லும்போது உள்ள வேற ஒரு அபிப்பிராயம் இருக்கான். என்ன கேட்டா உத்தமன் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவர் அர்த்தம், நமக்கு எல்லாம் தெரியும், எல்லார காட்டிலும் உயர்ந்தவர் எம்பெருமான் தெரியும், அது இருக்கட்டும். லோகத்துல எத்தனையோ புருஷர்கள் இருக்கா இல்லையா, புருஷன்னு பெயர் வச்சுண்டு இவர்களுக்கெல்லாம் பல பேருக்கு உத்தமன்லாம் பெயர் கிடைக்கும். எதனால அப்படின்னு கேட்டா நல்ல உயர்ந்த பதவியில் இருந்து வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப உத்தமமானவர், உத்தமன்னா உயர்ந்தவர்னு அர்த்தம், அவர் பெரிய ஆளாச்சே, அதெல்லாம் பெரிய இடமாச்சே அப்படின்வான். நல்ல உயர்ந்த பதவியில இருந்தா அவனை உத்தமன் சொல்வா, நல்ல பணக்காரனாக இருந்தால் அவனை உத்தமன் அப்படின்னு சொல்வா, இல்ல இன்னும் நல்ல குணங்கள்னாலே சிரேஷ்டமாக இருந்தா உத்தமன் அப்படின்னு சொல்வா.
இந்த மாதிரியாக பல விதத்திலே லோகத்துல சொல்வார்கள். யார் யார்கிட்டயோ உத்தமன் உத்தமன் பெயர் எல்லாம் ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் இந்த புருஷர்களுக்கு தங்கள் அகத்திலே தங்களுடைய மனைவிகளிடம் உத்தமன் பெயர் கிடைக்குமா, அது யோசிச்சு பார்க்கணும். மற்ற பேர்கிட்ட சொல்லுமா உத்தமன் பெயர் வாங்கிடலாம், ஆனா ஆத்துல போய் இவர் தான் ரொம்ப உத்தமர் அப்படின்னு பெயர் வாங்குறதுக்கு அதை போல சிரமம் கிடையாது. ஏன்னா ஒத்துக்க மாட்டான். இவர் அங்க உத்தமரா இருந்தா இச்சன அப்படின்னு கேட்டா இவர் குடும்பத்தை கவனிக்க வேண்டாமா, அப்பதானே உத்தமனாக ஆக முடியும். அதாவது என்ன கேட்டா, இவர் பல விஷயங்கள்ல பெரிய அதிகாரியா இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருக்கார், பெரிய அதிகாரியா இருந்துட்டு இருக்கார். ஆனால் மாமி சொல்றா ஆத்துல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனமே அப்படின்னா அதெல்லாம் நீ பாத்துக்கோ, எனக்கு எத்தனையோ காரியம் இருக்கு ஆபீஸ்ல, என்ன நம்பி எத்தனை பேர் இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனான்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன உத்தமர் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு போயின்னு இருக்காரு, குழந்தையை கவனிச்சுக்கணுங்கிறது கூட தெரியல. அந்த மாதிரி எனக்கே தலைவலி அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, மனைவியே சொல்றான் வச்சுக்கோங்க, எனக்கு ஒரே வேதனையா இருக்கு, தலைவலியாக இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் ஆபீஸுக்கு போறேன் அப்படின்னா, அப்ப அவளுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு தலைவலின்னு சொல்லச்ச கூட அதை கவனிக்காம போறாரு அப்படின்னு தானே தோணும். அப்போ அவருக்கு எப்படி உத்தமன்ற பெயர் கிடைக்கும்? தலைவலின்னா என்ன கேட்க வேண்டாமோ, என்ன தலைவலி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க வேண்டாமோ. இன்னும் சில இடத்துல கதை வேடிக்கையா இருக்கு, அப்படியே நேர் மாறாக இருக்கு. என்னன்னு கேட்டா, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு அப்படின்னு சொன்னா, உடனே அவன் சொன்னா, ஐயோ தலைவலியா, அப்படியானா நான் ஆபீஸுக்கு போக வேண்டாமா, இங்கேயே இருந்துட்டோமா அப்படின்னா, ஐயோ வேண்டாம் வேண்டாம், தலைவலி ரெண்டு மடங்கு தலைவலி ஆயிடும், வேண்டாம் நீங்க முதல்ல கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லும்படி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது உத்தமன்கிற டைட்டில் எப்படி கிடைக்கும்? அந்த மாதிரி எம்பெருமானை வேதங்கள் உத்தமன்னு சொல்லலாம், எம்பெருமானை பக்தர்கள் உத்தமன்னு சொல்லலாம், ஆனால் எம்பெருமானை நாச்சியார்கள் உத்தமன்னு சொல்லணும், பெரிய பிராட்டியார் சொல்லணும், பூமி பிராட்டியார் சொல்லணும், ஆண்டாள் சொல்லணும். இப்போ எம்பெருமானை உத்தமன்னு சொல்லணும்னா ஆண்டாள் என்ன பண்றனா, என் குழந்தைகளை எல்லாம் நீர் ஒழுங்காக கவனித்துக் கொண்டீரானால் நீர் உத்தமம், இல்லாட்டா உத்தமம் கிடையாது. குழந்தைகளுக்கு ஏதோ கஷ்டம்னா துடிச்சு போக வேணாமா? நீர் எத்தனை தான் காரியம், எத்தனை லீலைகள்லாம் உலகத்தை எல்லாம் வளர்ந்து என்னென்னமோ லீலைகள்லாம் பண்ணிக்கும், குழந்தைகளுக்கு கஷ்டம்னா நீர் என்ன பண்றீன்னு ஆண்டாள் பார்த்துக்கொண்டே இருக்கார். முதல்ல பூமியில பிரஜைகளை எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி பூமாதேவி நாச்சியார் அவதாரம் பண்ணார், வராக பெருமாளும் அவதாரம் பண்ணார். அப்ப இந்த பூமியில தான் சிருஷ்டி பண்ண வைக்க போறேன்னு இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார். அதற்கப்புறம் பூபாரம் அதிகமாச்சு, குழந்தைகள்லாம் ரொம்ப கெட்டு போயின்னு இருக்காள், அப்ப என்ன பண்றோம்னு இருக்கும்போது எம்பெருமான் கிருஷ்ணா அவதாரம் பண்ணார் இல்லையா. அந்த மாதிரி நாச்சியார் பார்த்துட்டே இருக்காராம், பூமாதேவி நாச்சியார் வேற என்ன பண்றாரு என்ன பண்றாரு, நம்ம குழந்தைகளுக்கா என்ன பண்றாருன்னு. ஒரு சமயம் இவருக்கே பெரிய ஆபத்து வந்துருத்து, இந்த பூமியை பிடிச்சின்னு பங்கு போட்டுக்கிறார்கள், இந்த மகாபலி சக்கரவர்த்தி இந்த பூமி என்னுடையதுங்கிறா, மற்றவர்கள்லாம் இந்த பூமி என்னுடையதுங்கிறா, யாருடையது இந்த பூமின்னே தெரியல. அப்ப பூமாதேவி நாச்சியாரே ஒரு கலக்கத்துல இருக்கும்போது எம்பெருமான் பட்டார்னு போய் ஒரு அனுகிரகம் பண்ணான் இல்லையா, அது பூமாதேவி நாச்சியார் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. என்ன பண்றான் இந்த எம்பெருமான், என்ன பண்ண போறான், இந்த பூமியை யார் யாரோ சொந்தம் கொண்டாடுறாளே, இவன் என்ன பண்ண போறான், இவன் மகாபலி சக்கரவர்த்தி அடிச்சு பிடுங்கி பூமியை வாங்க போறானா அப்படின்னா, அது அவருக்கு இஷ்டம் இல்லையா. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி நம்ம குழந்தை தானே, அதனால அவனை போய் துவம்சம் எல்லாம் பண்ணக்கூடாது, யுத்தம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா மகாபலி சக்கரவர்த்தி கிட்டே மெதுவா வாங்கிக்கணும், என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காராம். அப்ப பெருமாள் என்ன பண்ணார், வாமன பெருமாளாக அவதாரம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட பவதி பிக்ஷாந்தேகிங்கிற மாதிரி ஒரு பிக்ஷையை கேட்டு, என்னடியால் யானலப்ப மூவடிமன் வேணும் அப்படின்னு கேட்டார் இல்லையா. அதை பார்த்த உடனே பூமாதேவிக்கு பரம சந்தோஷமா, என்ன ஒரு அப்பானா இப்படிதானே இருக்கணும், தன்னுடைய பூமியை தன் பக்கம் வசப்படுத்துவதற்காக ஒரு பர்த்தானா இப்படிதானே இருக்கணும், போய் நான் யார்கிட்ட வேலை போனாலும் யாச்சனம் வேணுமானாலும் செய்வேன், ஆனால் என்னுடைய மனைவியை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, உடனே அந்த பூமியை இவர் எப்படி இவர் தன் கையிலே ஏற்றுக்கொள்ள போகிறார். பொல்லா குரலுறும் வாய் பொற்கையில் நீரேற்று எல்லா உலகும் அளந்து கொண்ட எம்பெருமான்னு நாச்சியார் பேசுறோம். பொல்லா குரலுருவாக ஒரு சமயம் பொற்கையிலே தானம் வாங்கின்ற எம்பெருமான் உடனே என்ன பண்ணானா, எம்பெருமான் லோகத்தை எல்லாம் அளக்க ஆரம்பித்தானா. இதை பார்த்த உடனே தாயாருக்கு பரம சந்தோஷம். நெற்றே சொன்னேன் இல்லையா,
இந்த லோகம் முழுக்க என்னுடைய கையால கூட பெருமாள் அழைக்கலாமே, திருக்கையினாலேயே அழைக்கலாமே, இந்த கையினாலே ஒரு பக்கம் அந்த பையனால ஒரு பக்கம்னு கையால அழைக்கலையே, சக்கரதாயுதத்தினாலே அழைக்கலையே. இல்லே நான் உன்னை எரிகிறேன், அது எந்த தூரம் போய் விழறதோ அது வரைக்கும் என்னுடையது, அப்படியெல்லாம் அளக்கலையே. பின்ன எப்போ தன் திருவடியினாலே அளந்தானோ, தன் திருவடி நிழலை ஜனங்களுக்கு கொடுத்தானோ, என் திருவடி கீழேதான் நீங்கள்லாம் இருக்கிறீர்கள் என்பதை காண்பித்தானோ, திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை காண்பித்து கொடுத்தானோ, எல்லா ஜனங்களையும் தன்னுடைய சேஷர்களாக ஆக்கி கொண்டானோ, எல்லாருடைய தலைகளிலும் தன்னுடைய திருவடி இறைச்சினியை வைத்தானோ, அதை பார்த்து பூமாதேவி நாச்சியார், இனிமேல் என் குழந்தைகளுக்கு எந்த குறவுமே கிடையாது, ஏன்னா திருவிக்ரம அவதாரத்தை தெரிந்து கொண்டவர்கள் கட்டாயம் எம்பெருமானுக்கு தாசர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நினைச்சுண்டு ரொம்ப சந்தோஷமாக, இவரை போலே உத்தம புருஷன் லோகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுத்தாராம். அதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு. இந்த சர்டிபிகேட்டு திருவிக்ரமாவதார பெருமாளுக்கு இருக்கிற சர்டிபிகேட்டு, ராமனுக்கும் கிடையாது, கண்ணனுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. நாச்சியார் சொல்றார், நான் சொல்லல, மூணு இடத்துல திருவிக்ரமாவதாரத்தை சொல்ல போறார் நாச்சியார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாவம் நாச்சியாருக்கு. இங்கே ஓங்கி உலகளந்த என் உத்தமன் புருஷோத்தமன் என்பதாக அருளி செய்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, அந்த உத்தமனுடைய திருநாமத்தை தானே நாம் பாட வேண்டும், வேற எதை பாடணும் நாம? எப்ப பகவான் நமக்காக வந்து லோகத்தை எல்லாம் அளந்து கொண்டு தன்னுடையதாக ஆக்கி கொண்டானோ, எப்பவுமே லோகமே பகவானுடையதான். உலகத்தை சிருஷ்டிச்சது பகவான் தான், உலகத்தை வராகாவதாரத்திலே எடுத்தது பகவான் தான், உலகத்தை சம்ஹாரத்திலே தன் திருவயிற்றிலே வைத்துக் கொண்டது பகவான் தான். ஆனால் கூட அது ஸ்பஷ்டமா காண்பிக்கும்படியாக இப்பொழுது தன்னுடைய திருவடி நிழலிலே வைத்தான் இல்லையா. சராச்சரம் அச்சீகரஹ சரண பங்கஜேன அங்கிதம் அப்படின்னு அடையாளம் வைத்தான் இல்லையா. அப்ப எது வச்சுதானே நமக்கு எல்லாமே புரிஞ்சுட்டு இருக்கு, எம்பெருமானுடைய தான் இந்த லோகம், யார் லோகத்தை அளந்தார். அப்ப திருநாமம் சொல்லணும்னா இவனுடைய திருநாமத்தை தான் சொல்லணுமா? நம்மாழ்வார் சொல்றார், அன்று ஒரு கால் வையம் அளந்த பிரான் வாரான் என்று, ஒன்று ஒரு கால் சொல்லாது உலகம் உறங்குமே. அன்று ஒரு கால் வையம் அளந்த பிரான் இருக்கானே, அவன் திருநாமத்தை சொல்லாமல் தூங்கிட்டு இருக்கங்களே அப்படிங்கிறார். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா ராத்திரி வேலை. ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நல்லுருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளிரவாய் நீண்டதால்னு ஒரு திருவாய்மொழி ஆரம்பம் நம்மாழ்வாரு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா ராத்திரி வேலையில, நம்மாழ்வார் மாத்திரம் முயற்சின்னு இருக்க, அதுவும் நாயிகா பாவத்துல இருக்க. எம்பெருமான் வரலையே, கண்ணன் வரலையே, காலும் கடுஞ்சிலை என் காக்குத்தன் வாரானால் ராமன் வரலையே இப்படி நினைச்சுட்டு இருக்கா. லோகத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காளே, நான் வரலையே வரலையேன்னு கேட்டுன்னு இருக்கேனே, அட்லீஸ்ட் எம்பெருமான் வரமாட்டான்னு சொல்றதுக்காவது ஒருத்தர் முயற்சின்னு இருந்தா பரவாயில்ல. அன்று ஒரு கால் வையம் அளந்த பிரான் வாரான், அந்த எம்பெருமான் வரமாட்டான். ஒரு தடவை உலக அளந்தானே தவிர அப்புறம் ஒவ்வொரு நாளும் உலக அளந்துட்டு இருக்க மாட்டான். ஒரு தடவை அளந்ததோடு சரி, அவன்மே வரமாட்டான்னு யாராவது சொல்லாமல் அதையாவது சொல்லலாமே, அதை பத்தி கவலையே கிடையாது. எம்பெருமான் உலக அளந்தா என்ன, அளக்காட்டா என்ன, சிருஷ்டித்தா என்ன, சம்ஹாரம் பண்ணா என்ன, ரட்சிச்சா என்ன, என்ன பண்ணா என்ன, எதை பத்தியும் கவலை இல்லாமல் தான் உண்டு, தன்னுடைய ஆகாரம் உண்டு, தன்னுடைய போகம் உண்டுன்னு லோகத்துல எல்லாரும் இப்படியே தூங்கிட்டு இருக்கா மொத்த பேரும். அன்று ஒரு கால் வையம் அளந்தபிரான் வாரான் என்று, ஒன்று ஒரு கால் சொய்யாது சொல்லாது உலகோ உறங்குமே. ஆனால் எம்பெருமான் எப்படின்னு கேட்டா, ரக்ஷணம் அப்படின்னா குழந்தைகளை ரட்சிப்பதுன்னா எம்பெருமான் தான். அதான் உத்தமன் முதல்ல பார்த்தோம் இல்லையா, சப்த லோகி கிரகஸ்தகாங்கிறார் சுவாமி தேசிகர். ஏழு லோகமும் சேர்த்து கிரகஸ்தனாம். ஒரு கிரகஸ்தன்னா அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகளை தானே ரட்சிப்பான். எம்பெருமான் சப்த லோகத்தையும் சேர்த்து ஒரு கிரகமாக வைத்து அதை ரட்சிக்கக்கூடியவன். அதுவும் பிராட்டியாருடைய ஒரு கடாட்சத்துக்காகவே செய்யறான். ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாத் அசேஷ ஜகதாம் சர்க்காபவர்கஸ்திதி ஸ்வர்க்கம் துர்க்கதிம் ஆபவர்கிக பதம் அப்படின்னு சீஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். ஒரு குழந்தைக்கு நல்லது பெருமான் பண்ணானா உடனே லக்ஷ்மி பிராட்டியானவர் என்ன பண்ணுவாராம், சிரிப்பாராம். அவளுடைய கடாட்சம் பெருமாளுக்கு கிடைக்குமா? ஒரு குழந்தைய கொண்டு போய் நரகத்துல போட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவாராம், லக்ஷ்மி பிராட்டியார் ஆனவர் முறைப்பாராம். உடனே பெருமாளே முகம் வாடி போயிடுமா, ஏன்னா நரகத்துல போய் போட்டிடுறேன், முகம் திருப்பிப்பார். அதனால எஸ்யா வீக்ஷி முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம். லக்ஷ்மி பிராட்டியுடைய இங்கிதத்தை பார்த்துட்டு தான் எம்பெருமான் எல்லாத்தையுமே செய்யறான். சிருஷ்டியே அப்படிதானா, பிராட்டியுடைய திருப்திக்காக தான் மொத்தம் செய்யறான். அவளுடைய கட்டாட்சம் வேணும் பெருமாளுக்கு, அதுவே தாரகமா பெருமாளுக்கு. அதாவது தேசிகன் சொல்றார், பெருமாள் கிட்ட சொல்றார், எம்பெருமானே நான் ஏதோ இது பண்றானா அது பண்றேனா பார்க்காத,
எனக்கு ஒரு மோட்சம் ஒன்று கொடுத்துட்டு உன் திருவடியில சேர்த்துன்று உடனே பிராட்டியாருடைய கடாட்சம் உனக்கு கிடைக்கும், சந்தோஷமா இருந்துக்கும் அப்படி. ஸ்வாதிம் திரிசோகம் பிரதி லபஸ்வ ஜெகத் ஜனன்யாஹா அப்படிங்கிற லக்ஷ்மி பிராட்டியின் கடாட்சம் உனக்கு வேணுமா வேண்டாமா? அப்ப என்னையும் பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டேன்னா இந்த குழந்தைய கூட கூட்டினு வந்துட்டியே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாராம் தாயார் அப்படின்னு சொல்றாரு. அதனால சப்தலோகி கிரகஸ்தனான எம்பெருமான் சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே. ஸ்ரீராமன் தான் கிரகாசிரமத்தை அனுஷ்டித்து காண்பித்தவன். இங்க அனுஷ்டித்து காண்பித்த மாதிரி கிரகாசிரமத்துல இருந்த மாதிரியாக சப்தலோகத்தையும் அவன் ரட்சிப்பவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சப்தலோகத்தையும் தன்னுடைய கிரகமாக வச்சு ரட்சிக்கிறவன் நம்முடைய கிரகத்தை கூட ரட்சிக்காம விட்டுடுவானா? எம்பெருமான் தான் கட்டாயம் ரட்சிப்பான். ஆனா நம்ம என்னமோ நம்ம கிரகத்தையும் நாம ரட்சிக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். ஐயோ இது ஆயிடுத்து, ஐயோ என் குழந்தைக்கு என்ன ஆக போறதோ, ஐயோ என் காத்துல என்ன நடக்க போறதோன்னு கவலைப்பட்டு இருக்கோமே. எம்பெருமான் ஒருத்தன் ஆத்துல இருக்கான்ங்கிறது தெரிஞ்சால், ஓங்கி உலகளந்த உத்தமன் அவன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் இந்த கவலையே நமக்கு இருக்கவே இருக்காது. ஒரு கவலையும் பட வேண்டாம். எல்லா கிரகத்தினுடைய பொறுப்பை மொத்தமும் எம்பெருமான் கிட்ட ஒப்படைச்சோம். மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனா அச்சேதனாத்மகம் எல்லாத்தையும் எம்பெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும். இதுதானே சரணாகதி. அதுக்குதானே நாச்சியார் நமக்காக குறிப்பா சொல்றார், இவன் தான் ஊங்கி உழந்த உழத்தவன், நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா இவனுடைய பேர் பாடி, இவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள். இன்னும் திரிவிக்ரம அவதார பெருமாளுடைய கதையெல்லாம் பெருசா ஒன்றும் சொல்ல வேண்டாம். திரிவிக்ரமா வாமனா அப்படின்னு அவனுடைய திருநாமத்தை சொன்னாலே போரும். பேர் பாடி திருப்பாய் முழுக்க பேர் பாடிதான் வரப்போறது. போன பாசுரத்திலே பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடினார், இந்த பாசுரத்திலே பேர் பாடிங்கிறார். திருவடியை பாடினார், இங்க திருநாமத்தை பாடுகிறார். அது காட்டில் இது விசேஷமா என்னன்னு கேட்டா, அதாவது பாதி விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்னும் தெரிய வேண்டாம், திருநாமத்தை எப்படி வேணா சொல்லலாம். சுவாமி தேசிகன் சொல்ற திருநாமத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, எப்படி எப்படியோ சொல்லிட்டு இருக்கா அவர்கள்லாம். ஆஸ்திக்யம் மந்தமாக உமாம், அர்த்த ஜானம் இல்லாமல் உமாம், அபிசந்தி இல்லாமல் உமாம், அபிசந்தியந்தரம் இருக்க உமாம், பிரயோஜனாந்தரபரர் ஆகவுமாம், ஏதேனும் ஒரு பிரகாரத்தாலே திருநாமத்தை சொல்லில் அப்படின்னு ரகசியத்திலே சார்த்தன. எதையோ நினைச்சுட்டு இருக்கான், எம்பெருமானையே நினைக்கல, வேற எதையோ நினைச்சுட்டு இருக்கான், அர்த்தம் எல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படியே கிருஷ்ணா கேசவா மாதவா கோவிந்தான் இது திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கான்னு சொல். அவன் பண்ண பாக்கியம் என்ன தெரியுமா அப்படிங்கிற அதான் பேர் பாடி. வியாக்கியானத்திலே பரகால சுவாமி ஆச்சரியமா ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடிங்கிறது துவயமந்திரமா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிறது திருவஷ்டாட்சரமா? ஏன்னு கேட்டா துவயமந்திரத்துல சிவன் நாராயண சரணம் இருக்கு, திருவஷ்டாட்சர மந்திரத்துல நாராயண நாமம் இருக்கோல்லையோ. அப்ப நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் தானே திருவங்கியாழ்வார் சொல்றார் அஷ்டாட்சர மந்திரத்தை பத்தி சொல்லச்ச. நடந்தானுடைய நாமம் சொல்லி நமோ நாராயணமே அப்படின்னு தானே சொல்றார், நாமத்தை தானே சொல்றார். மந்திரத்தில் நாலு எழுத்தான் திருநாமத்தில் அப்படின்னு திருமந்திரத்துல இந்த எட்டு எழுத்துல நாலு எழுத்து திருநாமம் இருக்கிறதே எட்டு எழுத்து, அதுல நாலு எழுத்து திருநாமமே அடைச்சுட்டு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட திருநாமத்தினுடைய பெருமையும் தானே சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார் திருச்சின்ன மாலையிலே. அதனால திருநாமத்தை சொல்லுவோம், அழகான விஷயம் பெரியவாச்சான்பிள்ளை சாதிக்கிறார். கட்டிப்பொன் போலே அவன், பனிப்பன் போலே அவன் திருநாமம் அப்படின்னு. அதாவது எம்பெருமான் எப்படின்னு கேட்டா, அந்த தங்க கட்டி பிஸ்கட்டா பண்ணி வச்சு சில பேர் லாக்கர்ல பூட்டி வச்சுவா பாருங்க, அந்த மாதிரி எம்பெருமான். திருநாமம் எப்படின்னு கேட்டானா, அந்த தங்க கட்டியை அழித்து அழகான ஆபரணமாக பண்ணி நாம் கழுத்திலே போட்டுக்கொண்டா மாதிரி. அதாவது எம்பெருமான் வெளியில இருக்கான், திருநாமம் நம்ம மனசுல இருக்கு, நம்ம நெஞ்சில இருக்கு. இது பனிப்பொண்ணா ஆபரண பொண்ணுன்னு அர்த்தம். இது ஆபரணம் மாதிரி, இது எம்பெருமான் கட்டிப்பொன் மாதிரி. தள்ளிதானே இருக்கான், ஆத்திர லாக்கர்ல இருந்து அப்பப்ப திறந்து பாத்துக்கலாம், வேற என்ன பண்ண முடியும், பத்திரமா இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆனால் கழுத்திலே தரித்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி திருநாமத்தை நாம தரிக்க முடியும், நெஞ்சிலே தரிக்க முடியும், வாயிலே தரிக்க முடியும். அதனாலே கேளீரோ அப்படின்னு, நீங்கள் எல்லாம் காது படைத்த பயனை பெறுங்கள், உத்தமன் பேர் பாடி என்பதாக வாய் படைத்த பயனை பெறுங்கள். வாயினாலே திருநாமத்தை பாட வேண்டாமா என்பதாக அர்த்தம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அதுவும் ரக்ஷகன் தானே, ரக்ஷகன்னாலே எம்பெருமான் தானே. திருவஷ்டாட்சரம்னா நாராயணனாலே அதுலேயே திருவிக்ரமனுடைய வைபவம் தான் இருக்கு திருவஷ்டாட்சரத்திலேயே. முன்னாடி பார்க்கடலுள் பையத்துவின்ற பரவன் அப்படின்னா அதுவும் என்னன்னு கேட்டனா, அவனும் ரக்ஷகன் தான்.
திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயனிச்சுருக்கான் இல்லையா, வெறுமை தூங்கிட்டு இருக்கான்னு இல்ல, ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கான். என்ன கேட்டா, க்ஷீராத்தௌ சேஷசாயி ஜகதவன மகா தீட்சிதோ ஞாயிதேனா அப்படிங்கிறார் சுவாமி. தற்பெரிய ரத்னாவளியில ஸ்லோகம் இது. க்ஷீராத்தியில எம்பெருமான் படுத்துட்டு இருக்கானே, அவன் ஜெகத் ரக்ஷண சிந்தையில இருக்கான், அதான் சங்கல்பம். அதான் எம்பெருமானுக்கு என்ன கேட்டா, ஜெகத் ரக்ஷணம் பண்ணனா ஓடி ஆடி ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாம் சங்கல்பத்தினால்தான் நடக்கும். மனசுல சங்கல்பிச்சான்னா மொத்தம் நடக்கும், ஓடி பண்ண வேண்டியதோ கையால பண்ண வேண்டியதோ எதுவுமே கிடையாது. அப்படிதானே எம்பெருமான் ரக்ஷணம் பண்றான். அப்ப நல்ல தீர்க்கமா சங்கல்பம் பண்றவா இருக்கோ இல்லையோ, சிந்திக்கிறவா இருக்கோ இல்லையோ, கையால காரியங்கள்லாம் செய்ய வேண்டாம். அவள்லாம் பாருங்க, படுத்துட்டுதான் யோசிப்பா, நின்றுன்னு யோசிச்சா யோஜனை நன்னா வராது, உட்காந்து யோசிச்சா யோஜனை அறகுறையா வரும். நன்னா படுத்துன்னு விட்டத்தை பார்த்துன்னு யோசிச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய சங்கல்பம் எங்கெங்கயோ போகும், என்னென்னயோ மனக்கோட்டையெல்லாம் நடக்கும். அதே மாதிரிதான் எம்பெருமான் சீவைகுண்டத்துல உட்காந்து சங்கல்பம் பண்றத காட்டிலும் படுத்துட்டு சங்கல்பம் பண்ணாத சங்கல்பம் தீர்க்கமா இருக்கான். அதனால க்ஷீராப்தில வந்து படுத்துட்டான், சங்கல்பம் பண்ணிதான் ரட்சிக்கணும் லோகத்தை. அதனால சைனத்துல வந்துட்டான், உட்காண்டா நடக்காது. அப்ப என்ன பண்ணான்னு கேட்டான்னா, ஜெகத் ரக்ஷண சிந்தை, நாம அப்படி படுத்துட்டே சிந்திச்சோம்னு வச்சுக்கோங்க, நிறைய சங்கல்பம் நமக்கு வரும், என்னென்னலாம் பண்ணலாம்னு 50 வருஷத்துக்கு திட்டம் எல்லாம் வரும். நம்ம சங்கல்பத்துக்கும் பெருமாள் சங்கல்பத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம், நம்ம சங்கல்பம் சங்கல்பத்தோடு முடிஞ்சு போயிடும், பெருமாள் சங்கல்பம் காரியத்திலே வந்து நிற்கும் இல்லையா. அதனால எம்பெருமான் தீர்க்கமான சங்கல்பம் பண்ணி லோகத்தை எல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்குதான் அப்படி சயன திருக்கோலத்துல இருக்கான் அப்படின்னு சாதிச்சார் அந்த இடத்துல. அந்த மாதிரி எம்பெருமான் இன்னும் நன்னாக காரியத்திலே ரட்சிக்கணுங்கிறதுக்காக ஓங்கி உலகந்த உத்தமனாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் பாட வேண்டும் அப்படின்னு, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால், அப்படி திருநாமத்தை பாடியே திருப்பாவை நோன்பு செய்தால் பகவத் அனுபவம் பெற்றால் நிறைய பலன் கிடைக்கும். தீங்கின்றி ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெறும் சென்னலூடு கடலுகழ, அர்த்தம் எல்லாம் பார்த்தோம், உள்ள அர்த்தம் தான் பார்க்கணும். இப்போ நிறைய நெல் இருக்கும், நிறைய ஜலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ சரணாகதி தானே நாச்சியார் சொல்றார், எம்பெருமான் திருவடி உலகநந்த பெருமான், அவன் திருவடியிலே சரணாகதி பண்ணியாச்சுன்னா, அதாவது இந்த ஆத்மாவுக்கு வெளியில மழை பெய்யறது இருக்கட்டும், சரணாகதினா ஆத்ம சரணாகதி தான். ஆத்மா குளிர்ச்சியாக இருக்கும், ஆத்மாத்துல இருக்காது. மூணு மழை பெய்யுமா, என்ன மழை அப்படின்னு கேட்டான்னா, ஒன்னு எம்பெருமானுக்கு தாசன் அப்படின்னு அனுபவம், ரெண்டாவது எம்பெருமானே உபாயம் அப்படின்னு அனுபவம், மூணாவது எம்பெருமானே போக்யன் அப்படின்னு அனுபவம். மூணு அனுபவம் வரும். ஏதாவது திருமந்திரத்திலே மூணு பதத்துல இதான் சொல்றான், பகவத் தாசத்துவம், பகவத் உபாயத்துவம், பகவத் போக்யத்துவம். பகவானுக்கு தாசன், இதெல்லாம் அனுபவம். ஒண்ணு ஒண்ணும் நல்ல தாபத்தில் இருக்காளுக்கு மழை பெஞ்சா எப்படியோ, அந்த மாதிரி சம்சாரத்தில் இருக்கிற நமக்கு எம்பெருமானுக்கு நான் தாசன் தாசன் அடியேன் அப்படின்னு இருக்கோ, இது நல்ல அனுபவம். வேற உபாயம் யாரும் கிடையாது, இங்க எங்கன்னா நான் எங்கேயும் போக போறது இல்லை, எம்பெருமானே எனக்கு உபாயம், எது வேணாலும் எங்காத்து பெருமாள் கிட்ட விளக்கேற்றி சேவிச்சு நான் கேட்டுப்பேன், நான் இன்னொருத்தட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உபாயத்துவம் அப்புறம் பகவானே போக்யம், எனக்கு பெருமாளுக்கு என்ன பண்றோமோ அதுதான் எனக்கு முக்கியம். இந்த மூணையுமே திருமந்திரம் மூலமாக ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கறா இல்லையா, அப்போ இந்த மூணு மழையும் இந்த ஆத்மாலே நமக்கு பெய்யுவான், பெஞ்சுண்டே இருக்குவான். தீங்கின்றி நாடெல்லாம், தீங்கின்றி அப்படின்னா இன்னொருத்தட்ட போக முடியாது, அதாவது அனன்யோபாயத்தம் சொல்றா. இத அழகா சம்பிரதாயத்துல என்ன சொல்றாங்க கேட்டானா, அனன்ய சேஷத்துவம், அனன்யோபாயத்துவம், அனன்ய உபேயத்துவம்ங்கிறா. அனன்யன்னா வேற ஒருத்தர் கிடையாது, இன்னொருத்தர் நான் இதுல கொண்டு வந்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் தீங்கு. சரணாகதியில தப்பித்தவரி கூட வேற யாராவது ஒருத்தரை நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா அது போல ஆபத்து கிடையாது, யாரும் கிடையாது, எம்பெருமான் மட்டும்தான் அப்படின்னு இருக்கணும். எம்பெருமான் மட்டுமே உபாயம், நான் கூட வேற எந்த உபாயமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கணுமா. அதனால ஒரு தீங்குமே இல்லாமல் பகவானே எனக்கு சுவாமி, பகவானே எனக்கு போக்யம், பகவானே எனக்கு உபாயம் அப்படின்ற விஷயம் புரிந்துதான் இந்த அனுபவமே மழையில நனைகிற அனுபவம் மாதிரி ஆத்மாவானது எப்பவுமே குளிர்ந்ததாக இருக்கக்கூடியதாக ஆகும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெரும் சென்னலூடு கடலுகழா, இப்படி இந்த அனுபவம் வந்துருத்தனா அப்புறம் என்ன ஆகும் கேட்டானா, ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்னா
மேல மேல பெரிய சென்னல் வரும், பெரிய பெரிய அனுபவங்கள்லாம் வரும். இந்த மூணும் வந்துடும் வச்சுக்கோங்க, இந்த மூணு ஞானமும் தெரிஞ்சிருத்தும்னு வச்சுக்கோங்க. அப்போ சென்னல் வளர்ற மாதிரி ஆத்மா வளர்ந்து நல்லா வளர ஆரம்பிக்குமா? வெறும் ஆத்மாவா இல்லாமல் சமஹாத்மா அப்படிங்கிறார் பகவத்கீதையில். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சதுர்லபா, தேவனே சர்வம் எனக்கு, வாசுதேவனே எனக்கு உபாயம், வாசுதேவனே எனக்கு உபயம், வாசுதேவனே எனக்கு சுவாமி, வாசுதேவனே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு யார் இருக்காளோ அவன் மகாத்மா. அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு கண்ணன் சொல்றான். ச மகாத்மான் டைட்டில் கண்ணன் சொல்றான். அதான் ஒங்கு பெரும் சென்னல் அப்படின்னா பெரிய சென்னல் அப்படின்னா நாம மகாத்மாவாக ஆக முடியும் அப்படின்னு அர்த்தம். பகவத் அனுபவத்திலே அப்படி ஊறி மகானாக ஆக முடியும் அப்படின்னு அர்த்தம். லோகத்துல பார்த்தோம்னா பெரியாழ்வாராக ஒரு விஷயம் காமிக்கிறார். உரம் பெற்ற மலர் கமலம், அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு போன பெரியாழ்வார், அங்க போற வழியில காவேரி கரையில நல்ல வயல்கள்லாம் இருக்கு, அங்க நெல்லெல்லாம் ஓங்கு பெரும் சென்னலாக வளர்ந்திருக்கான். ஓங்கு வெறும் சென்னலாக நெல்லெல்லாம் வளர்ந்துருக்கு. அதுக்கு மேல பெரியாழ்வார் பார்க்கிறார், அந்த இடத்துல தாமரைப்பூ அதுக்கு மேல ஓங்கி வளர்ந்துருக்கு. தாமரைப்பூ பெருசாக வளர அதன் கீழே இந்த சென்னல் எல்லாம் தன்னுடைய தலை சாய்ச்சின்னு இருக்கு. ஏன்னு கேட்டானா மேல கதிர் நிறைய இருக்கிறபடினால அந்த பாரம் தாங்காம நெல் அப்படியே தலை சாய்ச்சிடும். அப்படி நெல் தலை சாஞ்சி இருக்கச்ச தாமரைப்பூ மேல இருக்கச்ச பெரியாழ்வார் சொல்றார், உரம் பெற்ற மலர் கமலம் உலகளந்தான் சேவடி போல் உயர்ந்து காட்ட. அந்த தாமரைப்பூவை பார்த்த உடனே திருவிக்ரம பெருமாளுடைய சேவடி போல இருக்கான், வரம்புற்ற கதிர் சென்னல். அப்ப இது என்ன கேட்டார், இது எப்படி இருக்குன்னு கேட்டான், தாழ் சாய்த்து தலை வணங்கும் தன்னரங்கமே அப்படின்னு. இந்த கதிர் சென்னல் இருக்குல்லையோ, இது தன் தலை வணங்கி நிக்கிறதா, உலகளந்தான் சேவடிக்கு நாம் தலை வணங்குற மாதிரியாக இந்த சென்னல் நமக்கு காண்பிக்கிறது என்கிறார். அது ஆண்டாள் பாட்டுடைய உள் அர்த்தமாக பெரியாழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க நம்ம என்ன கேட்டா, ஓங்கு பெரும் சென்னல் அப்படி பகவத் அனுபவத்திலே மகாத்மாவாக நாம் ஊறி ஊறி ஆனந்தத்திலே திளைக்கும் போது ஊடு கடலுகள, இதுக்கு நடுவில் மீன் எல்லாம் துள்ளி துள்ளி விளையாடுறதான் மீன்னா கைங்கரியம். கைங்கரியங்கள் அப்படியே துள்ளி துள்ளி இருக்கான். பகவத் அனுபவத்தின் நடுவிலே கைங்கரியம் அப்படியே வந்துட்டு இருக்கு. கைங்கரியத்த நடுவிலே பகவத் அனுபவம், பகவத் அனுபவத்தின் நடுவிலே கைங்கரியம், ரெண்டு சேர்ந்து இருந்தா ஆனந்தம், ஒன்னு மாத்திரம் இருந்தா பிரயோஜனம் கிடையாது. ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச எஃப் பசியதி சபசதிங்கிறார் பகவத்கீதையிலே கண்ணன் சொல்றான். சாங்கிய யோகோ பிருத்தக் பாலாக பிரவதந்தி ந பண்டிதாக ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச எஃப் பசியதி சபசியதி. அதாவது என்ன கேட்டானா, ஞானமும் வேணும் கர்மமும் வேணும். சுருக்கமா சொல்றேன், கர்மானுஷ்டானமும் வேணும் ஞானமும் வேணும். ஞானம் என்னன்னு கேட்டா, இந்த கர்மானுஷ்டானம் பகவத் பிரீத்திக்காக நான் பண்றேன், இதை நான் பண்ணல எம்பெருமான் தான் பண்ணி வைத்துக் கொள்கிறான், என்னை கொண்டு எம்பெருமான் பண்ணி வைத்துக் கொள்கிறான், தன்னுடைய பிரீத்திக்காக பண்ணி வைத்துக் கொள்கிறான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கொல்லையோ, இதுக்கு வந்து சாங்கியம் அப்படின்னு பெயர். யோகம் அப்படின்னா நம்ம செய்யற காரியத்துக்கு யோகம், அனுஷ்டானத்துக்கு யோகம்னு பெயர். கண்ணன் சொல்றான், தயவு பண்ணி நீங்க எல்லாம் ஒரு விஷயம் கேளுங்கோ, சாங்கியத்தையும் யோகத்தையும் பிரிச்சுராதுங்கோ, கைங்கரியம் வேற பகவத் அனுபவம் வேறன்னு பிரிச்சுராதுங்கோ. கைங்கரியத்தும் பகவத் அனுபவம் தான், பகவத் அனுபவத்திலையும் கைங்கரிய, வெறும் பகவத் அனுபவம் மாத்திரம் இருந்தா போறாது. உடல் இருக்கு இல்லையா, உடம்பால ஏதாவது செய்யணும் இல்லையா, அதனால கைங்கரியம் செஞ்சுட்டே பகவத் அனுபவம் இருக்கணும். வெறும் கைங்கரியம் செஞ்சா போறாது, எம்பெருமானே என்னை கொண்டு கைங்கரியம் செஞ்சு வச்சுட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு அனுபவம் உள்ளுக்குள்ளே நிறைஞ்சு இருக்கணும். ரெண்டு சேர்ந்து இருக்கும்போதுதான் ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரியாக இங்கே நாச்சியார் அழகாக காமிக்கிறார். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கடலுகள அப்படின்னு, பகவத் அனுபவம் ஓங்கி இருக்கச்ச நடுவுல கைங்கரியும் துள்ளி 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 போட்டுருக்கான். ஊடு கடலுகள் ஆச்சரியமா பாடும் போது, இப்ப பாசுரம் கேட்டோம் இல்லையா, ஊடு கடலுகளான்னு அந்த பாட்டை பாடும்போது உள்ளுக்குள்ளே மீன் குதிக்கிற மாதிரியே பாடுறான். அழகா குதிக்கணும், மீன் வந்து எப்படி தத்தி தத்தி தானே போகும், நேர போகாதே. அந்த மாதிரியாக கைங்கரியம் அப்படின்னா எப்படி இருக்கும் கேட்டா, சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசா ரங்கேஸ்வரத்வத்பதே நித்யம் கிங்கரவாண்யகம். ரங்கநாதனுக்கு கைங்கரியம்னு ஒரு வார்த்தை ஒண்ணு வந்தது. சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்துல இருக்க ஒரு ஓலை வந்தது, ரங்கநாதனுக்கு கைங்கரியம் வரணும், ஸ்ரீரங்கம் வர வேண்டியது என்பதாக. சுவாமி தேசிகன் பண்ற கைங்கரியம் என்னன்னு கேட்டானா, பரவாதிகளை எல்லாம் ஜெயித்து ஸ்ரீரங்க ஸ்திரியை ஸ்தாபனம் பண்ணணும். ரங்கநாதன் கைங்கரியம் அப்படின்னா உடனே தேசிகனுடைய மனசிற்குள் அப்படியே துடிக்கிறதா, துள்றது, ஆனந்தத்துல கூத்தாடுறது. தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசாம்,
இவருக்கு தேவை தாஸ்யம், ஆனா மனசுல இருக்கிறது லாஸ்யமா, லாஸ்யம்னா நர்த்தனம், நாட்டியமா இருக்கு. சின்ன குழந்தைய பார்த்தா தெரியும் நமக்கு, கை குழந்தை இருக்கு இல்லையா, தூளியில படுத்துல தொட்டில படுத்துட்டு இருக்கிற கை குழந்தை, அம்மா என்ன பண்றா கேட்டா ஒரு டம்ளர்ல பால் எடுத்துட்டு பாட்டில பால் எடுத்துட்டு அந்த டம்ளர்லயும் பாட்டிலையும் பால் எடுத்து ஆத்தின் இருக்கா, சூடு போகணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா பால் ஆத்துறத பார்த்த உடனே இந்த குழந்தையானது கையும் காலையும் அப்படி விட்டு 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 வேஸ்டிவா உடம்புல முகமெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கு, அப்படியே கையை ஆட்டுறது காலை ஆட்டின் இருக்கு, சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா எனக்கு அம்மா பால் கொடுக்க போறா அப்படி. எத்தனை தடவை நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கைங்கரியத்துல அத்தனை மனசு நர்த்தனம் ஆடுறதான் சுவாமி தேசிகன். தாஸ்யம் லாஸ்யவதானுமத்திய மனசா, மனசுல லாஸ்யம் இருக்கா, மனசு துடிக்கிறதா, மனசு தாண்டவம் ஆடுறதா, சந்தோஷப்படுறதா அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் தான் தெரியும். இது கை குழந்தைக்கு அம்மாவை பார்த்தாலே மனசு சந்தோஷப்படும். இன்னும் கொஞ்சம் பெரியவனானா வச்சுக்கோங்க, அப்ப விளையாட்டு அப்படின்னாலே மனசு சந்தோஷப்படும். எப்ப விளையாட போலாம் விளையாட போ, நாலு மணில இருந்து எப்ப விளையாட போலாம் விளையாட போலாம், மனசு அப்படியே சந்தோஷத்துல இருந்துருக்கும், மனசு நர்த்தனம் ஆடும். விளையாட்டு அப்படின்னா மனசு நர்த்தனம். இன்னும் கொஞ்சம் பெரியவனா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் விவாகத்துக்கான வயசு எல்லாம் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மனைவி ஊர்ல இருந்து வராள் அப்படின்னா அப்ப மனசுக்குள்ள சந்தோஷம், உடனே நர்த்தனம் ஆடும். இன்னும் கொஞ்சம் பெரியவனா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, 40-50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மனைவி ஊரை விட்டு வேறு ஊருக்கு போறாள் அப்படின்னா அப்ப மனசு நர்த்தனம் ஆடும். இப்படி எத்தனையோ விஷயத்துல நர்த்தமாடின்னு இருக்கே தவிர கைங்கரியத்துல நர்த்தனம் ஆடுமா? ஊடு கடையில கூட எம்பெருமானுக்கு கைங்கரியம்னா ஆனந்தம் சுவாமி தேசிகனுக்கு அந்த விஷயத்துல இருக்கான். ஊடு கடலு கழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காது. அது மாத்திரம் இல்ல, பூங்குவளை ஒரு கோழி பூ இருக்கு, அதுல பொறிவண்டு அதுல இருக்க தேனையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறதா. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ண கைங்கரியம் பண்ண அதனுடைய பலனாக எம்பெருமானுடைய அனுகிரகமாக எங்களுக்கு பெருமாள் பிரசாதம் கிடைக்கிறது, பெருமாளுடைய வஸ்திரம் கிடைக்கிறது, பெருமாளுடைய புஷ்பம் கிடைக்கிறது, இன்னும் என்னென்னமோ அதெல்லாம் கிடைக்க அதையே அனுபவித்து நாங்கள் ஆனந்தமாக தூங்கின்றிருக்கோம். இந்திரியங்களை எல்லாம் மேய விடாமல் வண்டானது எப்படி தேனை சாட்டு அப்படி தூங்குமோ அந்த மாதிரியாக எங்களுக்கு என்ன வேணும், திருப்பி திருப்பி உடுத்து களைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்கள். நாங்கள தாசர்கள், உங்களுடைய பிரசாதம் கொடு, நித்தியம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டுருக்கோம், நித்தியம் பெருமாளுக்கு நாங்களால முடிஞ்ச வஸ்திரங்களை எல்லாம் சமர்ப்பித்து நாங்களும் அவனுடைய பிரசாதமாக வஸ்திரத்தை சமர்ப்பிச்சுருக்கோம், நாங்கள் தரிச்சுட்டு இருக்கோம். பெருமாள் பிரசாதம் இல்லாமல் எங்களுக்கு புஷ்பம் வேண்டாம், பெருமாள் பிரசாதம் இல்லாமல் எங்களுக்கு சந்தனம் வேண்டாம், பெருமாள் பிரசாதம் இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு பெரியாழ்வார் சொன்னார் இல்லையா, அந்த ரீதியிலே நாங்கள் அதுக்காக மொத்தத்தையும் விட்டு வண்டு மாதிரியாக பகவத் பிரசாதத்தை அனுபவித்து கொண்டு பிரசாதமாக அனுபவித்துக் கொண்டு அதுவும் தான் கைங்கரியம். பெருமாளுக்கு திருவாரம் பண்ணி அந்த பிரசாதத்தை நாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கைங்கரியங்கிறான் சாஸ்திரத்துல, அதுக்கு அனுயாகம் அப்படின்னு பெயர். யாகம்னா திருவாராதனம், திருவாராதனம் பண்ணா போறாது, அனுயாகம் பண்ணணும், அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பெருமா பெருமாள் பிரசாதம் அது அந்த ரீதியில. அதனால உங்க பெரும் சென்னலூடு கடலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து இதெல்லாம் இருந்தா கூட போறாது, இன்னும் முக்கியமானது ஒண்ணு வேணும், என்னன்னு கேட்டா வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் தேங்காதே புக்கிருந்து பால் பொழிகிறா போலே அர்த்தங்களை எல்லாம் காலக்ஷேபமாக நமக்கு பொழிந்து தர அந்த காலக்ஷேபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, இதை தவிர ஆனந்தம் எதுவும் கிடையாது. இத்தனையும் சேர்ந்து காலக்ஷேபம் சேர்ந்திருக்கு. அல்ல வள்ளல் பெரும் பசுக்கள் கேட்காமயே கொடுக்கறா நிறைய, தேங்காதே புக்கிருந்து தா மாத்திரம் வச்சுக்கல, அவ கிட்ட நிற்காது. இன்னும் நிறையா சொல்றேன், நிறையா சொல்றேன், யார் யார் கேட்கிறார்களோ எல்லார்களுக்கும் எல்லா அர்த்தத்தையும் நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறதாக வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் காலக்ஷேபம் சாதிக்கிறார்கள். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இத்தனையும் இருக்கு இப்ப எங்களுக்கு திருமந்திரத்தினாலே வரக்கூடிய பகவதேக தாசத்துவம் முதலானதெல்லாம் இருக்கு. இன்னும் எம்பெருமானுக்கு கைங்கரிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு, இன்னும் காலக்ஷேப பாக்கியங்கிறது கிடைச்சிருக்கு, இன்னும் எம்பெருமானுடைய பிரசாதங்கள்ல கேட்டா இதுதான் எங்கள் சம்பிரதாயம், இதுதான் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படிங்கிற. நீங்காத செல்வம் நிறைந்துன்னா சம்பிரதாயம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் நீர்பாட்டுக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன் கேட்க வேண்டாம், சுவாமி தேசிகன் சொன்ன அர்த்தம் எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக அப்படின்னு சாதிக்கிறார்.
எதிபதி சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயம் நமக்கு காட்டி தன உபச்சிதா நிரபாய அப்படின்னா நீங்காதன் அர்த்தம், தன அப்படின்னா செல்வம்னு அர்த்தம், உபச்சிதாக அப்படின்னா நிறைந்திருக்குன்னு அர்த்தம். அந்த நீங்காத செல்வம் நிறைந்துங்கிறது அப்படியே எதிராஜ சப்தத்தை இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு சுவாமி தேசிகன் அந்த நீங்காத செல்வம் இதுனா எதிபதி நீங்காத செல்வம் இல்ல. நன்னா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு செல்வமாவது நீங்காத செல்வமா இருக்குமா லோகத்துல? நம்மை விட்டு நீங்காத செல்வம் ஏதாவது ஒன்று உண்டா? எந்த செல்வம் இருக்கும்? கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த செல்வமாவது நிறைந்து இருக்குமா அதையும் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு பூர்த்தி திருப்தி ஆயிடுச்சு, எனக்கு இனிமே எதுவுமே வேண்டாம்னு எந்த படக்காரனாவது சொன்னது உண்டா? இல்ல ஒரு கிரகம் வாங்கி போட்டவர்கள் எனக்கு போறோன்னு பார்க்கணும். எல்லாரும் எந்த செல்வத்திலேயாவது நிறைவு உண்டா? எந்த செல்வத்தையாவது நமக்கு வந்து நீங்காமல் இருக்குங்கிறது உண்டா? ஆனால் எங்கள் ராமானுஜ சம்பிரதாயம்ங்கிறது எங்களுக்கு அப்படி இருக்கு, நீங்காத செல்வத்தை நிறைந்து எங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படி இருக்கு. என்ன மதுகர மௌலி அதாவது சொல்ற எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக திருக்குழந்தை தேசிகன் ஒரு ஆச்சாரியன் இருந்தார். சுவாமி தேசிகனுடைய அபராவதாரம் சொல்ற அவரை கிட்டத்தட்ட ஒரு 320 வருஷம் முன்னாடி இருந்தார். அவருக்கு எத்தனை எத்தனையோ ஐஸ்வர்யங்களுக்கான இதெல்லாம் வந்தது, ஏன்னா மகா ஆச்சாரியர். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா, உஞ்ச விருத்தியை தவிர வேற எந்த விருத்தியும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உஞ்ச விருத்தியை தவிர்தான் திருக்குழந்தையில இருந்தார். நித்தியம் போய் உஞ்ச விருத்தி எடுத்து அந்த அரிசியை வைத்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சாப்பிடுவேனே தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டான்ட்டார். அதனால்தான் திருக்குழந்தை தேசிகன் திரு கொடுத்த திருநாமம், திருக்குழந்தையிலே அர்ச்சகர் மூலமாக பெருமாள் கொடுத்த திருநாமம் இருக்கு. ஆனால் தேசிகன் விட்டு போன காரியங்கள்லாம் இவர் செய்த நிறையா நிறையா கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். இதுவும்லாம் உஞ்சவிருத்தியை ஏத்தண்டபடினால்தான் எல்லாருக்கும் புரிந்தது. சுவாமி தேசிகனே திருக்குழந்தை மங்களாசாசனம் பண்ணுவதற்காக திரும்பி ஒரு அவதாரம் எடுத்தார் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு. அந்த ரீதியிலே எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக அப்படின்னு அப்படிப்பட்ட சம்பிரதாயம் அப்படிங்கிற செல்வம் நீங்காத செல்வமாக நம்முள் நிறைந்து இருக்கணும். அப்படி நிறைந்து இருக்கணுமானால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடணும். இந்த திருப்பாவையை நாம் அனுபவிக்க வேணும். அனுபவித்தால் எதிபதி சம்பிரதாயம் நமக்கு நிறைந்து நிற்கும் என்பதாக நாச்சியாருடைய உள் அர்த்தம் இங்கே இருக்கிறது. திருமந்திரத்திலே சொல்லக்கூடிய அர்த்தங்கள் இந்த மூணு பதத்தினாலே சொல்ல, அனன்ய சேஷத்துவம், அனன்ய உபாயத்துவம், அனன்ய போக்கியத்துவம். அது மட்டும் இல்லாமல் அங்கே துவயமந்திரத்தை அது மாத்திரமில்லாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியமே நாம் வேண்டுவது என்கிற பலன், இது மொத்தத்தையும் சேர்த்து இந்த பாசுரத்திலே சொல்லும் போது நமக்கு என்ன தோன்றுங்கட்டா, நாமும் இதைத்தான் சொல்லணும். வேற ஒருத்தருக்கு நாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னாலும் இதை தவிர வேற எதுவும் ஆசீர்வாதமே பண்ணக்கூடாது. அதனால இந்த பாசுரத்தை சொல்லியே குழந்தைகளுக்கெல்லாமும் எல்லாருக்குமே நாம் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும், இதையே பிரார்த்திக்க வேண்டும் என்பதாக ஆச்சரியமான ஒரு பாசுரம் நமக்கு நாச்சியார் அருளை செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம், சதமகமணி நீலாச்சாரு கல்கார ஹஸ்தா ஸ்தனபரணமித அங்கீசாந்திர வாத்சல்ய சிந்து அலக விநிஹிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா விதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.